வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த்து நியூ புக் எக்கனாமிக்ஸில் தானிய வகையில் நேஷனல் லெவலில் தேசிய அளவில் தமிழகம் எந்த நிலையில் இருக்குது வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே ஈஸியான ஷார்ட்கட்டில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் மக்காச்சோளம் மக்காச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது இடத்துல இருக்குது கம்பும் ஒன்றாவது இடம் கடலையும் ஒன்றாவது இடத்துல இருக்குது எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்களையும் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது பருத்திலையும் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இதை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பருத்தி விற்று என்ன வாங்கிட்டு வாடான்னு சொன்னால் கம்பு சுற்றி கடலை போட்டு வர ஒன்றா நம்பர் மக்கா இருக்கே பருத்தி விற்று என்ன வாங்கிட்டு வாடான்னு சொன்னால் கம்பு சுற்றி கடலை போட்டு வர ஒன்றாம் நம்பர் மக்கா இருக்கே அப்படின்ற மாதிரி இதை ஈசியா ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றாவது பிளேஸில் தான் இருக்குது அடுத்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ரெண்டாவது இடத்துல இருக்குது தேங்காவை வெட்டினோம்னா அது ரெண்டாவும் அந்த மாதிரி இதில் வந்து ஈஸியாக சர்க்களை நான் வச்சுக்கலாம் நெல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்து தான் இருக்குது இல் நெல்லில் வந்து ரெண்டாவது பிளேஸு வெஸ்ட் பெங்கால் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கும் நெல்லில் கரும்புல வந்து பார்த்திங்கன்னா கரும்புல மூணாவது ப்ளேஸில் இருக்குது சூர்யா காந்தி சூர்யா காந்தி பார்த்திங்கன்னா மூணாவது ப்ளேஸில் இருக்குது அடுத்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா சோளமும் மூணாவது பிளேஸில் இருக்குது இது எல்லாமே வந்து மூணாவது ப்ளேஸில் தான் இருக்குது சூர்யா வந்து மூணு படத்தை கரும்பும் சோளமும் தின்னு பார்த்துருக்காரு சூர்யா திரி படத்தை கரும்பும் சோளமும் தின்னு பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஈஷா சர்க்களை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திடமான தானியங்கள் திடமான தானியங்களில் நாலாவது பிளேஸில் இருக்குது நாளைக்கு திடமான தானியங்கள் வாங்கிட்டு நாளைக்கு திடமான தானியங்கள் நாளைக்குனா நாலு திடமான தானியங்கள் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி இதை ஈசா சாக்கிள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்த தானியங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது பிளேஸில் இருக்குது மொத்த தானியங்கள் வந்து எத்தனா ப்ளேஸில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எட்டாவது ப்ளேஸில் இருக்குது மொத்த தானியமும் எட்டலை இப்போ வந்து நமக்கு எட்டாவது உயரத்தில் ஒன்று வச்சுருந்தாங்கன்னா எல்லா தானியத்தையும் மொத்த தானியங்கள் வந்து எட்டலை அப்படின்ற மாதிரி இதே ஈஸியாக ஷார்ட்கட்டில் நாம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து ஷார்ட் கட் அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வேறு எந்த இதுக்கெலாம் ஷார்ட் கட் போடலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மறுநாள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுனா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ யூ